சிறுக சிறுக சேர்த்து வச்சு நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் வாங்கணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் பட்ஜெட் ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. கவலை வேண்டாம், உங்களுக்கான சிறந்த 5G ஸ்மார்ட் போன் 20,000 ரூபாய்க்குள்ள என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது, எதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அண்டர் ஒவ்வொரு கேட்டகரியா வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல டீல்ஸ் இந்த தீபாவளி சீசன்ல ஏகப்பட்டதா இருக்கு. பட் அந்த நல்ல டீல்ஸ்ல நமக்கான நல்ல ஸ்மார்ட் போன் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதற்கான சிம்பிளான விஷயம் என்னன்னா தமிழ் டெக் வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறது, சப்ஸ்கிரைப் பண்றது, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றது. முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இன்றைய இந்த லிஸ்ட்ல நாங்க இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் உங்களை யூசேஜை பொறுத்து ஒவ்வொரு பிராண்ட்லயுமே என்ன இருக்குன்றத சொல்ல போறோம். சரிங்களா, ரேங்கிங் வைஸ் சொல்லலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத பாருங்க, பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கான கரெக்டான ஸ்மார்ட் போன் எடுக்கும். நான் செகண்ட் பொசிஷன்ல வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்கிறேன் அப்படிங்கற காரணத்தால மட்டுமே அதை பார்க்காதீங்க. உங்களுக்கும் அது வொர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குது Realme Narzo 50 Pro. இது 6.4 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளே வருது. பட் 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் அதுல வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Dimensity 920ன்ற ப்ராசஸர் வந்து இருக்கு. 48 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா சென்சர் பின் பக்கமா வந்து இருக்கு. 5000 mAh கான பேட்டரி, 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது 6GB RAM 120GB மாடலோட வருது. இதுடைய பிரைசிங் 18,000 ரூபாய். பட் இந்த ஆஃபர் சேல்ல நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. இன்னும் அதிகமான ஆஃபர் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. பட் அந்த பட்ஜெட்டுக்கு இது கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ரீசெண்டாக வந்ததில் ரியல்மியில் இது ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கேமரா கொஞ்சம் ஓகேஷாக இருந்தது. பட் ஒரு அப்டேட் வந்ததுன்னு சொன்னாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரியல்மி ஓகேனா இதை பாருங்கள், அப்படி இல்லாட்டி அடுத்தது சொல்கிறேன். எனக்கு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான்ப்பா வேணும், இந்த பட்ஜெட்டில் எனக்கு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மோட்ரோலா தான். ஸோ இந்த மோட்ரோலாவில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் தான் பட் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாருங்கள். ஒன்று மோட்ரோலோடைய G62, இன்னொன்று மோட்ரோலோடைய G71 5G. ஸோ ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் ஸ்பெக் வைஸாக கொஞ்சம் மாறுதல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 62 நமக்கு 6.55 இன்ச்க்கான LCD டிஸ்பிளே தராங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் இருக்கு. சரியா, பட் அதுல நம்ம 71 பார்த்தோம்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் இருக்கு, மற்றபடி ப்ராசஸர் எல்லாம் வந்து சேம் தாங்க. 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரி இருக்கு, 50 mAh ட்ரிபிள் கேமரா சென்சர் பேக்கப் வந்து பின்பக்கமா இருக்கு. அண்ட் 5G போட்டிருக்கு நமக்கு. 62 12 5G பேண்ட்ஸ் இருக்கு, 71 பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு தான் வித்தியாசங்கள். பிரைசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். உங்களுக்கு 62 வந்து 16,000 ரூபாய்க்கும் 71 வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆஃபர்ல உங்களுக்கு 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் கூட வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு AMOLED வேணுமா, 120 Hz ரெஃப்ரெஷ் வேணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. எனக்கு ரெட்மியில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ரெட்மி நோட் 11T 5G. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்க்கான டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் வருது. பட் இதுவுமே LCD டிஸ்பிளே தான் ஓகேவா. ஆனால் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், நம்ம வீடியோ கூட வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் Dimensity 810 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி இருக்கு, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 50 mAh கேமரா இருக்கு, 8 mAh அல்ட்ரா வைட் சென்சர் வந்து பின்பக்கமா வந்து கொடுத்திருக்காங்க, 7 5G பேண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பிரைசிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 16,000 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆஃபர்ல 15,000 ரூபாய் கூட கிடைக்கும். ஒருவேளை உங்க பட்ஜெட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே ரெட்மியில் எனக்கு AMOLED டிஸ்பிளேயோட வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற விஷயங்கள் என்னன்றத பார்த்துக்கலாம். சரிங்களா, இது ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் 5G. இதில் 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120 Hz ரெஃப்ரெஷ் தருது. பட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஓகேவான ப்ராசர் தான், ஸ்னாப் டிராகன் 695 ப்ராசர் தான் தராங்க. 108 MP பின்பக்க கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் மேப்ஸில் மட்டும் பார்க்காதீங்க, கேமரா ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமாலாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, பரவாயில்ல அவ்வளோதான் சொல்ல முடியும். 5000 mAh பேட்டரி, 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ் இருக்கு. பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 20,500 ரூபாய். பட் ஆஃபர்லாம் வந்து போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,000 19,500 ரூபாய் கூட கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. 20,000 ரூபாய்க்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இன்னைக்கு தேதியில் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் ரீசெண்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது IQ Z6 Pro 5G இது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 778G அந்த ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு க்ளோஸ்
கவரில் அது கொடுத்துருக்காங்க. 64 MP கேமரா இருக்குது, அமலோ டிஸ்பிளே இருக்குது, 90 Hz ரெஃப்ரெஷர்ஸ் தான், பரவாயில்ல. 120 கூட 90 பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் தான், பட் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. 7 5G பேண்ட் வந்து கொடுக்குறாங்க, ப்ரைசிங் 22,000 ரூபாய், பட் ஆஃபரில் இப்போல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு 19,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி கிடைச்சதுன்னா இது பக்கா காம்பினேஷன் 20,000 ரூபாய்க்கு. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை வச்சு இருக்கிறதுல பெஸ்ட் 5-6 காம்பினேஷன்ஸ் என்னன்றது தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்குறது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதில் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாச்சும் வந்து எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது ரொம்பவே ஆவலாக இருக்கேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம சேனலில் எந்த ஒரு கிவ்வே எதுவுமே வந்து கிடையாது. கீழே கமெண்ட் செஷனில் எந்த ஒரு ஸ்பேம் நம்ம லோகோவை மட்டும் வச்சு மறு வச்சுன்னு பேரை மாற்றினு வந்தால் நான் நம்பாதீங்க. நான் யாருக்குமே கிவ்வே அப்படின்றது எதுவுமே தர்றது கிடையாது. 100% ஸ்டாப் பண்ணிட்டோம். யாராச்சும் பண்ணாலும் ஃபேக் ஐடி ஸ்பேம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களையும் காப்பாற்றுங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.